வணக்கம் இது வாழும் வரலாறு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா பிளீஸ் டைம் கிடைக்கும்போது என்னோட வீடியோஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் வாங்க வரலாற்றுக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் அதை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல இருக்கு வாங்க பார்க்கலாம் பாதுகாப்பையும் வர்த்தக பாதையின் பாதுகாப்பையும் உறுதி செய்து பல நூறு ஆண்டுகளாக பல பேரரசுகளின் பெரும் முயற்சியின் பலனாக உருவாகியதுதான் இந்த சீன பெருஞ்சுவர் வர்த்தக பண்பாட்டை உலகறிய செய்த சீனர்களின் காலம் கடந்த ஞானமும் அதன் தொடர்ச்சியும் அதற்கு வித்திட்ட பேரரசுகளையே சாரும் சீனாவின் மிகப்பெரிய அடையாளமாகவும் அதன் நீண்ட மற்றும் புராதன வரலாறுகளையும் கொண்டது சீன பெருஞ்சுவர் இது பல சுவர்களையும் கோட்டைகளையும் உள்ளடக்கியது இப்பெருஞ்சுவரை மூன்றாம் நூற்றாண்டில் கிங் ஷி ஹுவாங் என்ற பேரரசர் உருவாக்க தொடங்கினார் இவரது காலம் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் இருநூற்றி பத்து பி சி ஆகும் பார்பேரியன் நாடோடிகளின் ஊடுருவல்களை தடுக்கும் வகையில் சீன பேரரசுகளால் கட்டப்பட்ட மிக வலுவான மற்றும் விரிவான கட்டுமான திட்டங்களில் ஒன்று இந்த சீன பெருஞ்சுவர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் அதாவது பதினான்காம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டுகளில் இதன் மிகச்சிறந்த மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் கட்டப்பட்டன இது சீனாவின் நீடித்த வலிமைக்கு ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாக உள்ளது கிமு மூன்றாம் நூற்றாண்டில் சீன பெருஞ்சுவர் கட்ட துவங்கியதாகவும் பல கல்வெட்டுகள் சீன பேரரசுகள் உடைந்த பொழுதே அதாவது அதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பதாகவே கட்டப்பட்டதாகவும் உணர்த்துகின்றது ஒருங்கிணைந்த சீனாவின் முதல் பேரரசர் கின் ஷி ஹுவாங் மாநிலங்களுக்கு இடையேயான முந்தைய கோபுரங்கள் அகற்றப்பட வேண்டும் என்றும் வடக்கு எல்லையோரத்தில் உள்ள சுவர்கள் பலவற்றுடன் ஒரே அமைப்பாக இணைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் இது சீனாவிற்கு எதிராக வடக்கிலிருந்து வரும் தாக்குதல்களில் சீனாவை காப்பாற்றுகின்றது கிமு இருநூற்றி இருபது இருநூறு கால பகுதிகளில் சீன பேரரசர் கின்ஷி ஷி ஹுவாங்கால் கட்டப்பட்ட சுவரே மிகவும் பெயர் பெற்றது கிங் ஷி ஹுவாங் மற்றும் குயின் வம்சத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு சீன பெருஞ்சுவர் மிகவும் சீர்குலைந்துள்ளது ஹான் வம்சத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் அதாவது கிமு இருநூற்றி ஆறு மற்றும் கிபி இருநூற்றி இருபது காலங்களுக்கிடையே வடகிழக்கில் உள்ள எல்லைப்புற பழங்குடியினர் இதற்காட்டை கைப்பற்றியுள்ளனர் சூய் வம்சத்தின் வீழ்ச்சி மற்றும் டங் வம்சத்தின் எழுச்சியுடன் இழந்துவிட்டது கட்டுமான காலம் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டிருந்தாலும் இன்று இருக்கக்கூடிய மங் வம்சத்தின் போது கட்டப்பட்டது இந்த மங் வம்சத்தின் ஆட்சி காலம் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு வரை பதினேழாம் நூற்றாண்டின் நடுவில் மத்திய மற்றும் தெற்கு மன்சூரியாவில் உள்ள மன்சஸ் பெரிய சுவர் வழியாக உடைத்து பெய்ஜிங்கை ஆக்கிரமித்து மிங் வம்சத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது இன்று சீன பெருஞ்சுவர் வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமான கட்டிடக்கலை அம்சங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் யுனெஸ்கோ ஒரு பெரிய உலக பாரம்பரிய தளத்தை நியமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் உடைக்கப்பட்ட இச்சுவரின் பெரும்பகுதி மீண்டும் கட்டப்பட்டு இன்று ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுத்து வருகின்றது நெடுங்காலமாக சென்ற நூற்றாண்டு வரையிலே கூட நிலவிலிருந்து தெரியும் ஒரே கட்டமைப்பு என்ற பெருமையை தக்க வைத்துள்ளது இந்த ஏழு அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் காலங்கள் மாறினாலும் மாறாத வரலாற்றோடு இணைந்திருங்கள் இது வாழும் வரலாறு நான் ஷர்மிளா ஹென்றி ஹாவ் கிரேட் டே